என்ன சாதகத்தால் இறைவனை அடைய முடியும்? என்ன சாதகத்தால் இறைவனை அடைய அல்லது காண இல்லாட்டி தரிசிக்க இல்லாட்டி இறைவனாகவே ஆக முடியும்? எப்படி வேணா வச்சுக்கோங்க. என்ன சாதகம்? இறைவன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கார் உணர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க? உடனே நீங்க ரெஃபர் பண்ண வேண்டியது தன்னை உணர்ந்தவர்களை தான். ஸோ நீங்க ரெஃபர் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு? ஆழுறக்கம் போல இருக்காரு. ஆழுறக்கம்ன்றது இந்த பிரபஞ்சத்தையும் முழுங்கிட்டு எதுவுமாக இங்கு இல்லாமல் தான் தானாக சுரூபமாக எல்லையிலா நீங்காத உதிக்காத பேரிருப்பு பேரறிவு பேர் பேர் உணர்வு மயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சைலன்ஸாக இருக்கு, ஸ்டில்னஸ்ஸாக இருக்கு. அதனுடைய பாங்கு எப்படி மொத்தமாக, அதனுடைய சாரம் எப்படி? ஆழ்ந்த உலகத்தில் நம்ம என்ன அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்? பெரிய அச்சலத்தன்மை. உள்ளுக்குள்ள ஒரு அசைவு இல்லை. உள்ளுக்குள்ளே அசைவு இல்லைன்னா உடம்பு புரண்டுட்டு இருக்கோம், ஆனால் உள்ளுக்குள்ள ஆள் இல்லைன்னா உடம்பு புரள்கள் கூட தெரியாது. ஸோ எதுவுமே உணரப்படாது. ஸோ இது எல்லாமுமே வந்து ஜடப்பொருட்கள். இது உடம்பு அப்படி திரும்ப வைக்கிற ஒரு ஒரு எதிர்வினையா, எதிர்வினைனா ரியாக்ஷன், ரியாக்ஷன் போல அப்படியே எதுக்கோ ஒன்று அப்படி திரும்புது, எதுக்கோ இப்படி திரும்பி படுக்கிறோம் அப்படின்னு வந்து உணர்ச்சியே இல்லாமல் உணர்வே இல்லாமல் திரும்பி கொண்டிருக்கின்றோம்னு கூட தெரியாமல் எதுவுமே தெரியாமல் அப்படி திரும்புவது கூட வந்து மேலே ஏற்றப்பட்ட ஒன்று, அதுவும் உண்மை அல்ல. ஸோ இப்படி இந்த மாதிரி எல்லா ஜடம் உணர்ச்சியிலேருந்து நானுன்னு சொல்றதுலேருந்து என்னுடைய வரைக்கும் உடம்பு வரைக்கும் உலகம் வரைக்கும் உலகத்தில் இருக்கிற என்னுடைய உடைமைகள் வரைக்கும் எல்லாம் பொய் பொய் பொய். ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த பொய்களாக இருக்கின்ற நான் பாவம் எப்படி பனிமூட்டம் போல சூழ்ந்துட்டு இருக்கோ அதை போல இருக்கிற அதுலேருந்து இந்த புத்தி மனம் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் கடந்து, ஏன்னா இவைகள் தான் உன்னுடைய இங்கே விழிப்பு நிலை வாழ்க்கையாக இருக்கு, இது கொஞ்சம் மிஞ்சி போனது கனவாகவும் வருது. ஸோ இது ரெண்டுமே பொய், ஆழ்ந்த உறக்கம் மெய்யானது, அதை தான் நீங்கள் அடையணும். அதை அடையிறதுக்கு நீ என்ன பண்ணணும், இவைகள் வந்து உண்மையில் இருக்கின்றவைகளான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்ககிட்ட எழுந்துக்கிட்டு இருக்கிற அந்த உணர்ச்சி அந்த எண்ண ஓட்டம் அதில் உண்மைத்தன்மையை தான் இருக்கா, அந்த பெயர் கொண்ட அந்த ஆள் அந்த நபர் அதுக்குள்ளே இருக்காரா அப்படின்னு பார்க்கறது பேர் தான் வந்து உள்கடத்தல். சாதகத்தையே கடவுள் பெயராகவும் வச்சுக்கிட்டாங்க, இறைவன் அடையிறதாகவும் வச்சுட்டாங்க, உள்கடைன்னு சொல்லிட்டாங்க. கடை உள்ளா மாறுறதுக்கு உள்ள கடைன்ட்டாங்க. உள்ள கடைன்னா என்ன? இந்த எண்ணம், இந்த உணர்ச்சி, இந்த நான்பாவம், இது வந்துட்டு வந்துட்டு போகுது, வந்துட்டு போகுது. இதில் உண்மை இருக்கான்றத நம்ம பார்த்தோம்னா அது இல்லாமல் போகுது பார்த்தீங்களா. அப்போ இறைவனாகவே மாறிக்கொண்டிருக்கின்றோம். எப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பொருளாகவே ஒரு உணர்ச்சியை பார்த்தா ஆளை காணும், எதுவும் இல்லை அதில். எண்ணத்தை பார்த்தா, எண்ணுபவனை பார்த்தா ஆள் இல்லை. இதுதான் உலகமாக வேறு இருக்குது. ஸோ உலகத்து சைடு நம்ம திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. ரமண மகரிஷின்றவர் என்ன பண்ணார், 15 வயசு பையன், 14 வயசு பையன் இந்த உண்மையை நேராக பார்த்துட்டாரு, அவ்வளோதான் ஆன்ம ஞானம் அடைஞ்சிட்டாரு. அப்புறம் அங்கே இருக்க விடாமல் அதுவே இழுத்துக்கிட்டு வந்தது திருவண்ணாமலைக்கு. அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் 55 வருஷம் நாளும் பொழுதும் என்ன பெரிய பொருளாகவே இருந்தார் அவ்வளோதான். அதுக்கப்புறம் உயிர் போயிடாது, ஒன்றும் கிடையாது. சாதகம்ன்றது என்ன? சும்மா இருந்தார். நம்மளும் சும்மா இருந்தோம், சொல்லற சும்மா இருந்து சுரூபம்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்க நிலையா நம்ம மாறணும், அவ்வளவுதான் சாதகம். என்ன? சொல்லற சும்மா இருத்தல். உள்ள வந்து ஒரு எண்ணம் இருந்தாலே அந்த எண்ணத்தை பார்க்கறவனா நம்ம நிக்கணுமே தவிர அது கூட அது ஒண்ணுமே பண்ண வேணாம், பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்தா அது போயிடும், உணர்ச்சி எழுந்துக்கும், அதை பார்த்தா அது போயிடும், அவ்வளவுதான். ஆனா அது வரும்பொழுதுதான் நீங்க வந்து ஆன்ம ஞானம் அடையிற அத்தனை தகுதியும் அங்க வருது. அதுதான் கொடுத்துட்டு போகுது. அது வந்துட்டு தான் சொல்லுது, நான் இல்லை, நீ மத்திரம்தான் இருக்க, நீ தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்க, அங்கே எண்ணம் கிடையாது, உணர்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருந்த உணர்ச்சியும் எழுந்திருந்த எண்ணமும் தான் சொல்லி கொடுக்குது. அதனால ஆன்ம ஞானம் சாதகம் இருக்கு. என்ன சாதகம்? விழிப்பு நிலை பூரா எழுந்திருந்த எண்ணத்துக்கும் உணர்ச்சிக்கும் யாராவது இருக்கானா, யாருப்பா நீ அப்படின்னு அவனை விசாரிக்கிறது. அதுக்கு வந்து சும்மா இருக்கிறது தான், பார்த்துக்கிட்டே இருக்கிறதா, பேசுறது கூட கிடையாது, பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அவ்வளவே தான் இது சாதகம். இவ்வளோதான் சாதகம். அப்பவே நீங்க இறைவன், அது அது இல்லாமல் போயிடும் இறைவன், அடுத்தது இல்லாமல் போயிடும் இறைவன், அடுத்தது இல்லாமல் போயிடும் இறைவன், இவ்வளவே தான். ஆன்மீகத்தில் செய்யக்கூடாததுன்னு இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கோம், இது வந்து இதுக்கு கனெக்டட் வீடியோ, அதை தொட்டுக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க, இதையும் அதையும் மாத்தி மாத்தி பாருங்க. உங்களுக்கு எந்த வீடியோ எப்படி பழகுதோ திருப்பி திருப்பி எல்லா விதத்திலையும் உங்களை வந்து
கிளாரிஃபை பண்ணி நல்லா பண்பட்டு உள்ள கடந்து ஆன்மஞானியாவே மாறிடுங்க. அதுக்கு தான் இது கொடுக்கப்படுகிறது. சின்ன சின்ன குழந்தைகள் 10-14 வயசு வரைக்கும், 10-லேருந்து ஆரம்பிச்சிடலாம், 10-14 வயசு வரைக்கும், காத்தால 6 மணி நேரம், நைட் 6 மணி நேரம், மீது எல்லாருக்கும், 14 வயசு கடந்தவர்கள் அனைவருக்கும் 1 மணி நேரம் காத்தால, நைட்டு 1 மணி நேரம் சும்மா இரு சொல்லற சுரூபமாய். இதுதான் வந்து பண்ண வேண்டியது. என்ன உள்ள ஒண்ணுமே பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அதுதான் சாதகம். பெருமை இருக்கணும் இருக்கணும் இருக்கணும், பார்க்கணும் பார்க்கணும். அப்புறம் வந்து ஆன்மீகம்ன்றது வெறும் பேச்சல்ல, உணரப்பட வேண்டிய ஒண்ணு. 24/7 இப்படியே இருந்தீங்கன்னா அற்புதமா மிளிர்வீர்கள். அவ்வளவு இந்த சாதகத்தாலதான் நாம நம்மளுடைய சுரூபமான இறைவனாக திகழ்வோம். நல்லது முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அகந்த இருக்காது, அது தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அகந்த இருக்காது. அகந்த வந்து இப்பவே உளுந்திருக்கும் போதே, வாழும் பொழுதே, இது பேர் ஜீவன் முக்தின்னு பேர். வாழும் பொழுதே இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டும் இல்ல 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 இல்லன்னு உணர்ந்த பேரு முக்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும்னு பேரு. முக்தின்றது வந்து லொகேஷனல் கிடையாது, எப்பவுமே இருக்கிறது. ஸோ அதை நம்ம புதுசா அடையல, ஆனா சர்வ சகஜமா இதை சாதகமா மாத்திக்கிறோம். இது ஒரே சாதகம் தான், சும்மா இரு சொல்லற சொரூபமா. இதுதான் சாதகம். இதுக்கு உள் நிற்றல் பார்த்தல். அவ்வளவு நல்லது முடிச்சு.